பட்டாபிராம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் வந்த பாலிபரை வழிமறித்து காரில் கடத்திச் சென்ற மர்மநபர்களுக்கு பட்டாபிராம் போலீசார் வலைவீச்சு. சென்னை அடுத்த பட்டாபிராம் சீதி சாலையில் நாகவல்லியம்மன் கோவில் பின்புறம் வசிப்பவர் சரவணன். இவர் தனியார் நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். அதில் வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு பல லட்சம் பணம் பெற்றுக்கொண்டு தனியார் நிறுவனங்களுக்கு ஆட்களை அனுப்பும் வேலை செய்து வருகிறார். பட்டாபிராம் மாடர்ன் சிட்டி பகுதி இவர் அலுவலகம் உள்ளது. நேற்று இவர் அலுவலகத்தில் தூங்கிவிட்டு காலையில் வீட்டிற்கு புறப்பட்டார். பின்பு வீடு செல்லும் போது காரில் நின்று இருந்த மறுபடவர்கள் காரில் வலைமறைத்து வலுக்கட்டாயமாக கடத்திச் சென்றனர். அங்கு இருந்த பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவத்திற்கு விரைந்த போலீசார் அங்கிருந்த கண்காணிப்பு கேமரா வைத்து விசாரணை மேற்கொண்டனர். இன்று அதிகாலையில் காவல் நிலையத்திற்கு சரவணன் போன் செய்து என்னை கடத்தின அவர்கள் விருதாச்சலம் ஒரு தனியார் மருத்துவமனை வாசலில் விட்டுச் சென்றதாக சொல்லியிருக்கிறார். அங்கு சரவணை மீட்ட காவல்துறையினர் முதலுதவி செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். சரவணன் நாடகம் ஆடுகிறாரா, இல்லை அவரே தன்னை நண்பர்கள் மூலமாக கடத்தப்பட்டு நாடகம் நடத்துகிறாரா, அல்லது வேலைக்கு பணம் கட்டி இளைஞர்கள் கடத்தினார்களா என விசாரணை செய்து வருகின்றனர். விசில் செய்திகளுக்காக வெங்கடேஷ்.